உங்கள் எல்லோருக்கும் என்னோடய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் விஜயன் நீ கூப்பிட்டா போதும் நீங்கள் என்ன அது இசை தருவதெல்லாம் வேண்டாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருலாம் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸி அதெல்லாம் சினிமா எடுத்து பாருங்க தெரியும் ரொம்ப கஷ்டம் வெளியேருந்து பார்க்குறது வேறு உள்ளேருந்து பார்க்குறது வேறு மியூசிக் டேட்டராக இருக்கிற வரைக்கும் ஏசி ரூமு டேரக்டர் வந்து டியூன் சொல்லுவார் இல்லை லிரிக் கேட்பாங்க கொடுப்பேன் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு வெளியே போகும்போது வெயிலேயும் மழையிலையும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் நான் ஹீரோ ஹீரோயின் பற்றி பேசலை அது ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் டேரக்டர்ஸு கேமராமேன் லைட்மேன் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தேன் ஹீரோஸ்க்குலாம் அழகாக கூட பிடிச்சிப்பாங்க ஹீரோயின் நல்லா சன்ஸ்க்ரீன் போட்டுப்பாங்க ரொம்ப சொகுசாக தான் இருக்கும் கேராமேன் அவங்களுக்கு தனியாக நிற்கும் ஆனால் இந்த டெக்னீஷியன்ஸ் வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா ரொம்ப நாய்ப்படாத படாத ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டம் என்னென்னா எங்களுக்கும் அவசரம் டக்கு டக்குன்னு அங்கே மாற்றுங்க கேமரா அங்கே மாற்றுங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது அது அதை உடனே அவங்க பண்ணுறாங்க இல்லை அதுவும் அந்த மஸ்காரா சாங் ஷூட்டிங் வந்து ஏவிஎம் ஜியில் ஒரு ஃப்ளோரில் நடந்துச்சு மேலே அந்த கட்டி நடக்கிறதுக்காக உடனே துணியை கழட்டுங்க லைட்டாக மாட்டுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது யோசிப்பேன் ஒருத்தர் தெரியாமல் வலிக்கு கீழே விழுந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க கிடையாது ரொம்ப 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 லைட்டாக ஜாப் இருக்க ஹீரோஸ் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க மியூசிக் டேரக்டர் கூட உண்மை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் படத்துக்கும் உழைக்கிறாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கும் உழைச்சிருக்காங்க இந்த படத்தில் தோதாத்திரி சார் சாரி நிர்மல் குமார் சார் வந்து அறிமுகப்படுத்தணும் படத்துனே நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி காலையில் நான் சத்தியம் தேரில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் கூட பழகணும்னு நினைக்கும் போதோ இல்லைனா ஒருத்தர் இன்ட்ரூஸ் பண்ணுன்னு நினைக்கும் போதோ வந்து எனக்கு முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் போதும் கேரக்டர் வேணும் ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுற நாட்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால கேரக்டர் ரொம்ப பார்ப்பேன் ஃப்யூச்சரில் இவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற டேரக்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன் ஒரு நல்ல பர்சன் நல்ல ஹியூமன் பீயிங் நான் பொறுப்பாக நம்மளை வந்து கொண்டு போய் சேர்த்துருவார் அப்படின்னு நம்ப நம்புகிறேன் அவரை பற்றி இன்னும் நிறைய தூரம் நீங்கள் கடந்து போய் பெரிய டேரக்டர் ஆகணும்னு வாழ்த்துறேன் சார் வள விஷ் பண்ணுறேன் அப்புறம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச முக்கியமான இன்னும் ரெண்டு விஷயம் வந்து என்னோடய கோ ப்ரொடியூசர்ஸ் பார்ட்னர்ஸ் சுரேஷ் சாரும் சரவணன் சாரும் சீவர் அஞ்சு ரூபா நம்ம வந்து ஃப்ரெண்ட்டை கேட்கும்போது தான் நட்புன்னா என்ன பக்கத்து வீட்டுக்காரன் மச்சான் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னுவாங்க வாங்க காசு இன்னைக்கு வந்து ஒருத்தர் நல்லவன் கெட்டவேன்ற விஷயம் வந்து காசு விஷயத்தில் கொடுக்கல வாங்கல தான் கண்டுபிடிக்க முடியும் வேறு எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ பண புழக்கம் வந்து ரெண்டு பேர் கடையில் ஒழுங்காக நடக்கும்போது அது ஒருத்தன் கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ என்னை வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் என்னோட நண்பர் சரவணன் சாரும் சுரேஷ் சாரும் நம்பினாங்க நம்பிக்கையை மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்ல பர்சன்ஸ் அவங்க சார் வந்து மாசாணி பணம் பண்ணியிருக்காங்க சுரேஷ் சார் வந்து பல பணங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்த டேரக்டர் சாரோட ப்ராஜெக்டில் நடிக்க போகிறாரு நல்ல பெரிய ஆக்டராக வருவீங்க சார் அப்புறம் வேறு படத்தை கேமரா பற்றி சொல்லணும் கணேஷ் சந்திரா நீங்கள் பார்த்துட்டீங்க நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்புறம் அதான் நாங்கள் வந்து அங்கே டக்குன்னு மாற்றும்போது சி நான் இன்னைக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆரம்பித்தா சில சமயம் நாளைக்கு ஈவினிங் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிருக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லாம் போயிருக்கோம் திறந்து ஷூட்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் இன்னொரு என்னோடய ஒய்ஃபு நான் நிறைய மீட்டிங்கில் சொல்லுவேன் இன்னும் சொல்லிகிட்டே இருப்பேன் பின்னாடி இருந்தால் இப்போ வந்திருக்கலாம்னு தெரில இருக்கலாம் எங்கேயாவது மூலையில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் எப்படி நிற்கிறாரு அப்படின்னு என்ன என்னை பற்றி ஒவ்வொரு விஷயமும் தண்ணி குடிச்சாரா பேசுறதுக்கு முன்னாடி பேச முன்னே இறங்குன பிறகு பண்ணாரா போனாரா வரேன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி அவ்வளோ தகுதியானவானான்னு எனக்கு தெரியாது ஏன்னா சி எல்லாரும் சொல்கிறாங்க சார் வாய்ப்பு கொடுத்தாரு போனாரா வந்தார் அப்படிலாம் அவ்வளோலாம் பெரிய ஒரு நல்ல உத்தமெல்லாம் கிடையாது எல்லா மனுஷனுக்குரிய பல பேட் குவாலிட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்குது அவங்க ப்ரொஃபஷனில் ஏதோ அவங்க ஒரு நல்ல இன்சன்ஸ் பார்த்துருக்காங்க பட் நான் என்ன பண்ணாலும் என்னை வந்து அப்படி குழந்த மாதிரியே என்னை பார்த்து வந்து நான் இன்றைக்கி மியூசிக் பண்ணுறதும் நான் இன்றைக்கி பண்ணுறதும் எல்லாத்துக்கும் ஒரு ஆணிவேர் நான் வந்து அந்த எனர்ஜி வந்து என் ஒய்ஃப் எனக்கு கொடுக்கறது தான் வீட்டை பற்றி ஒருத்தர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டாட்டர் என்ன படிக்கிறாங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் யோசி இருங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொன்னேன் என்ன படிக்கிறாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டாக ஃபர்ட் ஸ்டாண்டர்டாக அந்தளவுக்கு எனக்கு வீட்டில் கவனம் இருக்குது அளவுக்கு நான் கவன கவனிக்காமல் இருக்கிறதுக்கு மாதிரி வீட்டையும் என்னையும் சேர்ந்து பார்த்துக்கிற என்னோடய மனைவி இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை இன்னும் நிறைய பண்ண முடியும்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக நான் இந்த படம் முடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ணக்கூட பண்ண என்னோடய சாண்ட்ரா சிஸ்டரின்லா என்னோடய ஜனார்தனன்னு சொல்லிட்டு அவரும் நானும் இருபது வருஷமாக நானும் அவரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தோம் அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நான் வந்து சவுண்ட் இன்ஜினியர் நான் வேலையை விட்டு நிற்கும் போது அவரும் என் கூடவே வந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணி ஜெனா வந்து ஒரு பெரிய பேக் போன் எனக்கு ஸோ நிறைய பேரோட கூட்டு முயற்சி இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டுருக்கு இந்த நெக்ஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறோம் ரம்ஜான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி அஞ்சுன்றதுனால அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதோ அதை நோக்கி தான் முடிச்சுட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சிடுச்சு நல்லா வந்திருக்கு ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாம் படத்தை பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்